ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. கோதுமை மாவு வச்சு எப்படி கிறிஸ்பியான தோசை செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை செய்யறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அரை கப் போல் இது கூட அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை இருக்கு இல்லைங்களா, அதுதான் சேர்த்துருக்கேன். நம்ம யூஸ்வலாக செய்கிற அந்த வலுவலுன்னு இருக்கிற கோதுமை தோசை இல்லாமல் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு சூப்பராக நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு, நான் கோதுமை மாவு மெஷர் பண்ணேன் இல்லைங்களா, அந்த கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணும், கொஞ்சம் ஊறட்டும். அதனால் இந்த மிக்ஸ் பண்ண கலவையை ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அந்த டைம்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை என்னென்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ரவை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்தாச்சு. இது கூட ஒரு பெரிய பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணியாச்சுங்க. கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட என் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம்ஸாக நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், இது திக்காக இருக்குது. ஸோ கிறிஸ்பியாக நம்ம தோசை செய்ய போகிறோம். அதனால் இது கூட 2 கப் அளவுக்கு நான் தண்ணி திரும்பவும் ஆட் பண்ணுறேன். முதல்ல 2 கப் சேர்த்து தான் திக்காக பேட்டர் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் திரும்பவும் ஒரு 1/2 கப் போல் சேர்த்துக்கோங்க. நம்ம தோசை வார்க்குற டைமில் டோட்டலாக 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதுக்கு தேவைப்படும். இப்போது தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூடான தோசைக்கல்ல நம்ம நல்லா தண்ணி மாதிரி வச்சுருக்கிற இந்த கோதுமை ரவை அரிசி மாவு மிக்சர் எடுத்து இந்த மாதிரி விடுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளோட தோசை மாவு விட்டாச்சு. அங்கங்கே ஹோல்ஸோட நல்லா ரவா தோசை ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூட கொஞ்சம் போல் இந்த மாதிரி எண்ணெயை மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க. இப்போ 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈஸியான டிஃபன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னின்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தோசை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஆர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.